தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தி ரைஸ் எழுமின் அமைப்பினுடைய 12வது அனைத்துலக மாநாடு, 40க்கும் மேலான நாடுகளில் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் பங்கேற்கும் இந்த மாநாடு நவம்பர் 24, 25, 26 நாட்களில் மஸ்கட் மாநகரில் நடக்கிறது. பல 100 கோடி கணக்கான தொழில் வணிக பரிவர்த்தனைகள் நடக்கின்ற இந்த மாநாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் எழுமின் அமைப்பு. உங்கள் வணிகத்தை உலகமறிய செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் www.tamilrise.org. தினமணி கதிர் இதழின் பொறுப்பாசிரியராக இருந்தபோது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனிடம் தாம் எடுத்த பேட்டி குறித்த மூத்த பத்திரிகையாளர் இளைய பெருமாள் பதிவிட்ட அனுபவங்கள் இதோ. உங்களுக்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எனும் அந்த ஆளுமையின் அவரது வார்த்தைகளில் சொல்வதானால் சத்திய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறது இளைய பெருமாளின் இந்த ஃபேஸ்புக் பதிவு. அவரது பதிவில் இருந்து ஒரு வார்த்தை கூட மாறாமல் பயணத்தை தொடர்வோம். அந்த ஆண்டு தினமணி தீபாவளி மலருக்கு பொறுப்பாசிரியர் என்ற முறையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் பேட்டியை வெளியிட திட்டமிட்டேன். அன்றைய ஆசிரியர் திரு உன் சம்பந்தம் அவர்களிடம் பேசி ஒப்புதல் பெற்றேன். பிறகு வெள்ளித்திரை செய்தியாளராக அப்போது பணியாற்றிய நண்பர் தமிழ் மகனிடம் இது குறித்து பேசினேன். உடனே அவர் சிவாஜியின் மூத்த புதல்வர் ராம்குமார் தொடர்பு கொண்டு என்னை பேசுமாறு சொன்னார். ராம்குமார் சாரிடம் பேசினேன். அப்பா, இப்பெல்லாம் பேட்டியே தருவதில்லையே, ஏதாவது கேட்டுட்டு வேற ஏதாவது எழுதிடுறாங்க என்றார். எனது பேட்டியின் முக்கியத்துவம் பற்றி அவரிடம் எடுத்துரைத்தேன். புரிந்து கொண்டார். உங்கள் கேள்விகளை தர முடியுமா? அப்பாவிடம் காட்டி கிளியரன்ஸ் வாங்கிடுறேன் என்று கேட்டார். ஒப்புக்கொண்டேன். மறுநாள் கேள்விகள் அடங்கிய பிரதியுடன் ராயப்பேட்டையில் உள்ள ராம்குமார் சார் அலுவலகத்துக்கு சென்று நேரில் கொடுத்தேன். வரவேற்று வாங்கியவர் லஞ்சில் அப்பாவை பார்ப்பேன், பேசிட்டு சொல்றேன் என்று கூறி அனுப்பி வைத்தார். மாலையில் தொலைபேசியில் அழைத்தார். அப்பா படிச்சிட்டாரு, ஓகே சொல்லிட்டாரு, காலையிலே 10 மணிக்கு வரச் சொல்லியிருக்கார் என்றார். நன்றியுடன் குறித்த நேரத்தில் இருப்பேன் என்று சொன்னேன். மறுநாள் காலை அன்னை இல்லம் வாசலில் என்னுடன் தமிழ் மகன் புகைப்படம் எடுக்க கிளாமர் சத்யா வாயிலில் விவரம் சொல்லப்பட்டிருந்தது. கேட்டவுடன் உள்ளே போகச் சொன்னார்கள். உள்வாசலில் இன்னொருவர் கை காட்டி இன்னும் உள்ளே போகச் சொன்னார். பின்னணியில் யானை தந்தங்கள் உள்ள அந்த ஹால் அநேகமாக பலருக்கு தெரிந்திருக்கும். அங்கே அமரச் சொன்னார்கள். ஒரு மாபெரும் கலைஞனின் மரபார்ந்த அதே நேரத்தில் எளிமையான வாழ்விடத்தை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாடியிலிருந்து கதராடையில் கம்பீரமாக இறங்கி வந்தார். வணக்கம் சொன்னோம், அவரும் வணக்கம் சொல்லி எங்களை அமரச் சொன்னார். அதற்கு முன் நின்ற வாக்கிலேயே உங்களை 10 மணிக்கு வரச் சொல்லியிருந்தேன், 5 நிமிடம் தாமதமாகிவிட்டது, சாரி என்றார். அவரது உயரத்துக்கு இதை சொல்ல வேண்டியதில்லை. அரை மணி நேரம் தாமதமாக அவர் வந்தாலும் நாங்கள் காத்திருந்து பேட்டி எடுத்திருப்போம். ஆனாலும் தனது திரையுலக வாழ்நாளில் நேரம் தவறாமையின் பெரும் அடையாளமாக திகழ்ந்த நடிகர் திலகம் எங்களிடம் 5 நிமிட தாமதத்துக்கு அவ்வாறு சொல்கிறார். இன்னும் வியப்புடன் அந்த பெரும் கலைஞனை பார்த்தவாறே அமர்கிறோம். வரும்போதே பாதி படித்த நிலையில் கையில் ஒரு புத்தகத்துடன் வந்தார். சாண்டில்யனின் யவன ராணி. அவருக்கு அடுத்த இருக்கையில் அமர்ந்திருந்தேன். என்ன சாப்பிடுகிறீர்கள்? நடிகர் திலகம் கேட்டார். இல்ல, வரும்போதுதான் சாப்பிட்டோம் என்று மெல்லச் சொல்லி முடிப்பதற்குள் என்ன சாப்பிடுறீங்கன்னு தான் கேட்டேன். கராராக ஒலித்தது சிம்மக்குரல். காபி என்று இழுத்தேன். உள்ளே பார்த்தவாறு, முருகா பிள்ளைகளுக்கெல்லாம் காபி கொண்டா, எனக்கு மாத்திரை போட்டு டீ கொண்டா உத்தரவிட்டார் நடிகர் திலகம். எல்லாம் வந்தது. காப்பியை சற்று குடித்த நிலையில் மெல்ல பேட்டி பற்றி ஆரம்பித்தேன். முதல்ல காபி குடிங்க, குடிச்சிட்டு பேசலாம், அவசரம் இல்ல என்றார். காபி குடித்துவிட்டு அந்த பீங்கான் குவளையை என் காலுக்கு கீழ் சற்றே தள்ளி வைத்தேன். அதை எடுங்க என்று என்னிடமிருந்து அந்த குவளையை அவரே கேட்டு வாங்கி அவரது இருக்கைக்கு பக்கத்தில் இருந்த சிறிய தேநீர் மேசை மீது வைத்துவிட்டு, முருகா இதெல்லாம் எடுத்துட்டு போ என்று மறுபடியும் உத்தரவிட்டார். மீண்டும் என்னை பார்த்து, பேட்டி சுவராசியத்துல நீங்க பார்க்காம தட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம், தரையை கிளீன் பண்ணணும் என்று லேசான சிரிப்புடன் சொன்னார். நான் வேகமாக தலையை அசைத்து ஆமோதித்தேன். சற்றே பக்கவாட்டில் எங்கள் பக்கம் திரும்பி அமர்ந்தவாறு, இந்த வயதில் உண்மையைத்தான் பேச வேண்டும். நான் சொல்வதில் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.
இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக நீடித்த அந்த பேட்டியில் அதுவரை வெளிவராத பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். பல்லாண்டுகளாக நமது வாழ்வியலோடு இணைந்து கலந்த அந்த குரலின் ஏற்ற இறக்கங்களையும் பாவனைகளையும் உள்வாங்கியவாறு குறிப்பும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இடையில் ஒரு கேள்விக்கு பதிலளித்துவிட்டு நீங்கள் கேட்கப் போகும் அடுத்த கேள்விக்கும் இதுதான் பதில் என்கிறார். அசந்து போய் நான் கேட்கவே இல்லையே என்றேன். நான் பக்கம் பக்கமாக வசனங்களை பேசி நடித்தவன் என்பதை மறந்துவிட்டீர்களா என்று கேட்டுவிட்டு, ஒரு வாட்டி படித்தால் போதும், இங்கே போய்விடும் என நெற்றியின் பக்கவாட்டில் விரல் தட்டி சொல்கிறார். எனது ஆச்சரியம் என்னவெனில், கேள்வியை கேட்கும் போது அவர் அடுத்த கேள்விக்கும் இதுதான் பதில் என்கிறார். அவர் கையில் எனது கேள்வி பட்டியல் இல்லை, எந்த குறிப்பும் இல்லை. எனது கேள்வி பட்டியலை அநேகமாக முந்தைய நாள் படித்திருக்க கூடும். படப்பிடிப்பு தளத்தில் மட்டுமின்றி அது கடந்தும் எதையும் செவ்வனே செய்வது அந்த மாபெரும் கலைஞனின் இயல்பாக இருந்திருக்கிறது. நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இடையில் நடிகர் திலகத்தின் பேத்தி எங்களை கடந்து செல்கிறாள். கையில் ஒரு தட்டு, அதில் சிப்ஸ். இதை கவனித்தவர் எங்கே போகிறாய் என்று கேட்கிறார். அவள் சிப்ஸை மென்று கொண்டே பதில் சொல்கிறாள். அங்கிளுக்கு வேணுமான்னு கேட்டியா? குரல் கனத்து ஒலிக்கிறது. உடன் அந்த சிறுமி அங்கிள் என்று மெல்லிய குரலில் இழுக்கிறாள். வேண்டாம் என்று மறுக்கிறேன். மறுபடியும் நடிகர் திலகத்தை பார்க்கிறாள். சிப்ஸ் தட்டை சற்றே சாய்வாக பிடித்திருந்தாள். தட்ட நேரா பிடி, கொட்டிடாதே, போ என்று சொல்லிவிட்டு, நீங்க கேளுங்க என்கிறார். பேட்டி தொடர்கிறது. சற்று நேரம் கழித்து நடிகர் திலகத்தின் பேரன் சின்னஞ்சிறு பாலகன் எங்களை கடந்து செல்கிறான். பேச்சினிடையே அவன் பெயர் சொல்லி நிறுத்தியவர், இன்னைக்கு சாமி கும்பிட்டியா என்று கேட்கிறார். அவன் ஆம் என்கிறான். அடுத்து, தாத்தாவுக்கு வணக்கம் சொன்னியா என்று கேட்கிறார். அவன் குனிந்து வணக்கம் சொல்கிறான். போ என்கிறார். எங்கள் பக்கம் திரும்பி, பசங்களுக்கு டிசிப்ளின் முக்கியம், சின்ன வயசிலிருந்தே பழக்கணும் என்று சொல்கிறார். இடையில் நான் கேட்ட ஒரு கேள்வி, உங்கள் திரையுலக வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நடிப்பில் உங்களுக்கு முன்மாதிரியாக யாரையாவது கருதியதுண்டா? யாரையாவது பார்த்து காப்பியடித்திருக்கிறீர்களா என்று கேட்கிறீர்கள் என்கிறார். நான் இடைமறித்து, இல்லை, உங்கள் ரோல் மாடல் ஆக என்று கேட்கிறேன். நடிகர் திலகம் தொடர்கிறார், நீங்கள் கேட்டதற்கு அர்த்தம் அதுதான் சார். எனது குரு என்னை அவ்வாறு பழக்கவில்லை. மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளும் நிலையில் நான் இல்லை. மேலும் நான் நடிக்க வந்த சமயத்தில் அது மாதிரி ஆட்களும் யாரும் இல்லை. சில ஆங்கில படங்களின் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கலாம். காஞ்சி முனிவரை பார்த்து அப்ராக நடித்தேன். கிச்சாவை பார்த்து கௌரவம் படத்தில் நடித்தேன். இது மாதிரி ஒவ்வொருவரின் தாக்கம் இருக்கலாம். மற்றபடி நான் யாரையும் பார்த்து நடித்ததில்லை. இன்னொரு கேள்வி, உங்களுக்கு ஜோடியாக நடித்த நடிகைகளில் உங்களுக்கு இணையாக நடிப்பு திறனை வெளிப்படுத்தியவர் யார்? உற்சாகத்துடன் மனம் திறக்கிறார் நடிகர் திலகம். நிச்சயமாக பப்பி தான் என்று பத்மினியை குறிப்பிடுகிறார். பப்பி சிறந்த நாட்டியக்காரி மட்டில்ல, சிறந்த அழகியும் கூட. குணச்சித்திரம், காமெடி, நடனம் என்று எல்லா பாத்திரங்களிலும் ஜொலித்த நடிகை. ஷீ இஸ் அன் ஆல்ரவுண்டர். சின்ன வயதிலிருந்தே நானும் பத்மினியும் பழகி வருகிறோம். We are all intellectual friends. எங்களிடையே தெய்வீக நட்பு உண்டு. உலகிலேயே அதிக படங்களில் நடித்த ஒரே ஜோடி என்றால் அது நானும் பத்மினியுமாகத்தான் இருக்க வேண்டும். இதுவரை நீங்கள் நடித்த பாத்திரங்களில் உங்களுக்கே சவாலாக இருந்த பாத்திரம் எது என்று கேட்கிறேன். கப்பலோட்டிய தமிழன் தான் எனக்கு சவாலாக இருந்த பாத்திரம். அந்த படத்தை பார்த்துவிட்டு சிதம்பரனாரின் புதல்வர் என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டு, ஐயாவை நேரில் பார்த்தேன் என்று சொன்னார். நீங்கள் கேட்டீர்களே, அங்கீகாரம் எது என்று? இதைவிட ஒரு நடிகனுக்கு பெரிய அங்கீகாரம் எதுவாக இருக்க முடியும்? இதை சார்ந்தே அடுத்த கேள்வியையும் தொடர்கிறேன். சிதம்பரனார், பாரதி, கட்டபொம்மன் போன்ற வரலாற்று நாயகர்களை திரையில் அற்புதமாக சித்தரித்தவர் நீங்கள். அவர்களை பற்றிய புத்தகங்களை படித்ததுண்டா? அத்தகைய வேடங்களில் தத்ரூபமாக நடிக்கும் அளவுக்கு உங்களை எப்படி தயார் செய்து கொண்டீர்கள்? நடிகர் திலகம் இந்த கேள்விக்கு அளித்த பதில், இன்றைய எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள், திரையுலக படைப்பாளிகள் என பலரின் தனி கவனத்துக்குரியதாக கருதுகிறேன். நடிகர் திலகத்தின் பதில், எந்த வேடங்களுக்கும் பெரிதாக புத்தகங்கள் எதையும் படித்ததில்லை. சிதம்பரம் பிள்ளை பற்றி சின்ன சின்ன புத்தகங்கள் படித்தேன். மற்றபடி அந்த காலத்தில் அவரை பற்றிய லிட்ரேச்சர் இல்லையே. வேறு விரிவான புத்தகம் உண்டா? அவரை புகைப்படத்தில் பார்த்திருக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி சுயமாக கற்பனை செய்து கொண்டுதான் அந்த பாத்திரத்தில் நடித்தேன். இதை ஒரு தமிழனுடைய வார்த்தையாக எடுத்துக்கொள்ளலாம். தமிழன் பொய் சொல்ல மாட்டான். நான் சொல்றது சத்தியம், நத்திங் பட் ட்ரூத்.
கோர்ட்டில் சொல்வது போல உங்களிடம் சொல்கிறேன். கலை ஆரம் நிறைந்த ஓர் உன்னத கலைஞன்தான் இவ்வாறாக வெளிப்பட முடியும். பெரியார் வேடத்தில் நடிப்பதுதான் லட்சியம் என்று கூறியிருக்கிறீர்கள். அது பெரியாரின் கொள்கை மீது உள்ள ஈடுபாட்டிலா, அல்லது தனிப்பட்ட முறையில் பெரியார் மீது நீங்கள் கொண்டுள்ள மரியாதை தான் காரணமா? பெரியார் கொள்கை மீதுள்ள ஈடுபாடுதான் காரணம். சின்ன வயதிலிருந்தே ஐயாவின் கொள்கையில் எனக்கு பிடிப்பு உண்டு. 54 பிறகுதான் எனக்கு கோயில் தெரியும். அதற்கு முன்பெல்லாம் நான் கோயிலுக்கு சென்றதில்லை. நான், கலைஞர், கரந்தை, சண்முக வடிவேல் போன்றவர்கள் கோயில் பக்கம் செல்வோம். காற்றாட பேசிவிட்டு திரும்புவோம். பக்தியெல்லாம் கிடையாது. என்னை திமுகவில் இருந்து வெளியேற்றினார்கள். அந்த சமயத்தில் மிகவும் மனமுடைந்திருந்தேன். அப்போது இயக்குனர் பீம்சிங் தான் என்னை முதல் முறையாக கோயிலுக்கு அழைத்துச் சென்றார். நாஸ்திக கணேசன் ஆஸ்திகரானார், திருப்பதி கணேசா, கோவிந்தா என்றெல்லாம் என்னை விமர்சனம் செய்தார்கள். ஆனால் என்னை அவ்வாறு கேலி பேசியவர்களின் வீட்டு பெண்கள் திருப்பதி சென்று அங்க பிரதட்சணம் செய்தார்கள். டிமுகவிலிருந்து என்னை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. தூக்கிட்டாங்க, அவ்வளவுதான். கோயிலுக்கு போகாததுதானா பெரியார் கொள்கை? கலைஞர் எழுதிய வசனத்தையே சொல்கிறேன். கோயில் கூடாது என்பதல்ல, பக்தி பகல் வேஷமாகிவிடக் கூடாது என்பதுதான் எனது எண்ணம். எனக்கு 2-3 தலைவர்கள் மேல் அபிமானம் உண்டு. பெயரை சொன்னால் பிரச்சனை வரும். பெரியார் மீது நான் மிகுந்த மதிப்பு வைத்திருக்கிறேன். தமிழ் மக்களுக்கு மறதி அதிகம். காந்தி, காமராஜர் போன்ற தலைவர்களையே ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறதே. அதுபோல் ஐயாவையும் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஐயா ஒரு தங்க விளக்குதான். எவ்வளவுதான் ஒளி தந்தாலும் அந்த வெளிச்சத்தை பார்ப்பதற்கு மக்களை தூண்ட வேண்டுமல்லவா? அதனால்தான் ஐயா வேடத்தில் நடிக்க விரும்புகிறேன். இப்போது தொழில்நுட்ப ரீதியாக திரைப்பட உலகம் பெரிய அளவில் முன்னேறியிருக்கிறது. ஐயா மாதிரி மேக்கப் போட்டு தத்ரூபமாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காமராஜர் வேடத்தில் கூட நடிக்க ஆசைதான். அவர் வாட்டசாட்டமாக இருப்பார், பெரிய உருவம். எனக்கு அது போன்ற உடல் வாகு கிடையாது. ஆனால் ஐயா வேடம் எனக்கு பொருந்தும் என்று நினைக்கிறேன். எனது ஆயுளுக்குள் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு பிறகு இயற்கை விட்ட வழி. ஐயா கொடுத்த பட்டத்தை வைத்துதானே இன்றைக்கும் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். பேட்டி முடிந்தது. காலியாய் வந்த பெட்டியில் கொள்ளாமல் தழும்பும் வரை நடிகர் திலகம் நிறைத்து அனுப்பியது போன்ற உணர்வு. புறப்பட தயாராகி எழுந்து நின்றோம். அவரும் எழுந்தார். எதுவும் சொல்லாமல் இன்னொரு பக்கம் நடந்து சென்றார். புரியாமல் விழித்திருந்தோம். நாங்கள் அமர்ந்திருந்த இடத்தில் சுழன்ற மின்விசிறியின் சுவிட்சை நிறுத்திவிட்டு வந்தார். உங்க வேலை முடிஞ்சது, நானும் மாடிக்கு போயிடுவேன். தேவையில்லாம ஓடிக்கிட்டு இருக்கும்ல என்றார். பெரும்பாலும் நடிகர்கள் மனிதர்களாய் வேறாயிருப்பார்கள், அல்லது வேறாய் காட்டிக்கொள்வார்கள். நடிகர் திலகம் கலைஞன், மகா கலைஞன், இரண்டும் ஒன்றுமாயிருந்தார். தி ராய்ஸ் நடத்தும் 12வது உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு ஒமான் நாட்டின் மஸ்கட் நகரில் 4, நவம்பர் 24, 25 மற்றும் 26. உங்கள் வணிகத்தை உலகமறிய செய்ய உடனே பதிவு செய்யுங்கள். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150600032. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.